ஹாய் ஆல், வெல்கம் டு சக்தி சிஸ்டிங் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சக்தி சிஸ்டிங் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு 3 types ஆஃப் அந்த கோர்சஸை கம்பைன் பண்ணி நம்ம July 3rd நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ என்னென்ன சக்தி அதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க்கோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பட்டுப்பாவோட சட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதோட யோக் பாட்டில் வந்துட்டு அதோட ஷோல்டர் சைட் ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆரி ஒர்க், அதுவும் வந்து பீட்ஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் என்ன சக்தி ஹைலைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் தாங்க இதில் ஹைலைட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து வியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும், அது அழகாக இருக்கும் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆரியோ கிளாஸஸில் வந்து நாங்கள் வந்து சொல்லித்தருவோம் எப்பயுமே. ஸோ இது எப்படி மார்க் பண்ணணும், எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலிங் மட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். ஸோ அழகாக இருக்கும் இதை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இது இல்லாமல் என்ன சக்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பெயிண்டிங். ஸோ நிறையா பேர் வந்து நிறையா நாள் கேட்டே இருந்தால் பெயிண்டிங், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ஆர் சாரி. சாரி ஃபுல்லாகவே வந்து ஃபிளார் இருக்குது, ப்ளவுஸ் வந்து ஒரு லைன்ஸ் ஆஃப் ப்ளவுஸஸ் வந்து இருக்குது. பட் இதில் நாங்கள் பெயிண்டிங் ஒர்க் வந்து கொடுத்துட்டு அகைன் இதில் வந்து ப்ளூச்சஸ் ஒர்க் வந்து கொடுப்போம். ஸோ பெயிண்டிங் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு வீடியோ போட்டலாங்கிறதுக்காக இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அகைன் வந்து ப்ளூச்சஸ் வந்து கொடுக்குறப்ப இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னுமே அழகாக கார்ஜியஸாக வந்து தெரியும். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி எங்களுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஃபுல்லாகவே ஒயிட் வித் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாகவே ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் டைப். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா சாரியில். ஸோ இதுக்கு அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கம்பல்சரி எனக்கு வந்து ப்ரூச்சஸ் தான் வேணும் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் நம்ம பெயிண்டிங்கும் ப்ரூச்சஸும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் ப்ரூச்சஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி, லீவ்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரூச்சஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாரிக்கும் அதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆப்டாக இருக்கும். ஸோ இதையும் அப்கமிங் கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி வந்து பேஸ்மெண்ட் எடுக்கணும், அதுலேருந்து எப்படி இந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுங்கிற எல்லா கம்ப்ளீட் ஐடியாஸும் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். ஓகே, பெயிண்டிங் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் பெயிண்டிங்கில் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வந்து பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைண்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆரி ஒர்க்கோட சேர்ந்து நீங்கள் பெயிண்டிங் வந்து கற்றுக்கிறப்ப ஒரு அதோட அவுட்புட்டும் சரி, நீங்கள் மன நிம்மதினு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் சாரியில், கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நீங்கள் அப்கமிங் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எல்லாமே பேசிக் பெயிண்டிங் கிளாஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். பேசிக் கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து வந்துடும், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ இது கம்பைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க், பெயிண்டிங், தென் வந்து ப்ரூச்சஸ். ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கம்மிங் July 3rd இது வந்து ஆரம்பிக்குது. அகைன், வெரி லிமிட்டெட் சீட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன். பிகாஸ் ஒரு கிளாஸ் எடுக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரியோ கற்றுக் கொடுத்துட்டு அதில் லைட்டாக பெயிண்டிங் வந்து அந்த டச்சப்போடு சேர்ந்து ப்ரூச்சஸ் வரும். ஸோ இத்தனை மிங்கில் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் சீட் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ ரிமைனிங் 50% மட்டும் இருக்குது. ஸோ தோஸ் வேர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.